வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. தமிழ்நாடு முழுவதும் சற்றுமுன் வெளியான குடும்ப தலைவர்களுக்கு இனிப்பான செய்தி. நிம்மதியில் மக்கள் குடும்ப தலைவர்களுக்கு இனிப்பான செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை இது வரைக்கும் நீங்க கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போல பல முக்கியமான விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழகத்தில் பஸ் சேவை குறித்து புதிய இரண்டு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார். பதவியேற்ற முதல் நாளிலேயே 5 அட்டகாசமான ஜாக்பாட் அறிவிப்புகளை மக்களுக்கு பரிசீலித்தார். கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தமிழ்நாட்டில் மே 10 முதல் மே 24 வரை முழு ஊரடங்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பிறப்பிக்கப்பட்டது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முதல் கையெழுத்தான ரேஷன் கடையில் 2000 ரூபாய் உதவித்தொகை என்பதை உடனடியாக கொடுக்க உத்தரவிட்டுள்ளார். வரும் 15ஆம் தேதி முதல் இது வந்து ரேஷன் கடையில் உங்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. இப்படி போடுற பால் எல்லாமே சிக்ஸர் அடித்த ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக ஒரு புதிய ஒரு அறிவிப்பு ஒன்று ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த குடும்ப தலைவர்களுக்கு இனிப்பான செய்தி. கொரோனா பரவல் விஸ்வரூபம் எடுத்து வருவதால் ஆட்டோ டிரைவர், கட்டுமான தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், வீட்டு வேலை செய்வோர் என ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு ரேஷனில் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வந்து 15ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போறாங்க. முடிஞ்ச பிறகு நிவாரணத் தொகையை தொடர்ந்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்குவது தொடர்பாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை பரிசீலித்து வருகிறது. 10 லிருந்து 15 மளிகை பொருள் அடங்கிய தொகுப்பு. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னென்ன பொருள் கொடுக்கலாம், எத்தனை மாதத்துக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் பண்ண பிறகு இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்னு கூட்டுறவுத்துறை அதிகாரி சொன்னதாக தினமலர் பேப்பரில் போட்டிருக்காங்க.